எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இந்த வாரத்தோட உங்களோட கேள்விகளுக்கான பதில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டை ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வியே திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் எதுவுமே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. எந்த மாதிரியான கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராக் வர்சஸ் ரோமன் ட்ரிங்ஸ் மேட்ச் நடக்குமா, ரோமன் ட்ரிங்ஸ் ஃபேஸாக மாறுவாரா, ஜான்சினா எப்போ ரிட்டர்ன் வருவார், ஜான்சினா 17 டைம் சாம்பியன் ஆவாரா, ராண்டி ஓட்டன் எப்போ 15 டைம் சாம்பியன் ஆவாரு அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரியான கேள்வியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த செக்மெண்ட்டை பண்ணாமல் இருந்தேன். அப்படிலாம் சொல்லவும் நினைக்காதீங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருந்துச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் பத்தலை, அதனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டினுக்கு மேலே வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 20 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி உங்களோட கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன கேள்வி அப்படின்றத அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராண்டி ஓட்டன் யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரா? ஸோ இப்போதைக்கு ராண்டி ஓட்டன் யூனிவர்சல் சாம்பியன் ஆக மாட்டார். கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கு. இப்போவே ராண்டி ஓட்டன் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரா டாக் டீம் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனும் மேட் ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அலெக்சா பிளஸுக்கும் ஃபீண்டுக்கும் நடக்கிற அந்த ஸ்டோரி லைன் என்னாச்சு? ஃபீண்ட் வர்சஸ் ஃபீண்ட் மேட்ச் நடக்கும், எப்போ ரிட்டன் வருவார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபீண்ட் வர்சஸ் ஃபீண்ட் மேட்ச் தான் WWE பிளான் பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு இல்லை, அதனால இப்போதைக்கு அந்த மேட்சை நடத்த முடியாது. அதனால அலெக்சா பிளஸுக்கும் ஃபீண்டுக்கும் இருக்கிற அந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாக எழுதிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபேன்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீண்ட் வர்சஸ் ஃபீண்ட் மேட்ச், அதே சமயம் ஃபீண்டுக்கும் அலெக்சா பிளஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்குவாங்க. கூடிய சீக்கிரம் ஜூலை மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வர போகிறாங்க. ஸோ ஜூலை மாதமே கூட ஃபீண்ட் ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீண்ட் ரிட்டன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரோமன் ரிங்ஸ் எப்போ ஃபேஸாக மாறுவார் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ரோமன் ரிங்ஸ் இவ்வளோ நாள் ஃபேஸாக தான் இருந்தார், அப்போ யாருமே அவருக்கு பெருசாக சேர் பண்ணல, இப்போ தான் ஹீலா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபேமிலி, அவரோட பிளட் ரிலேட்டடான ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அது சூப்பராக இருக்கு. ஸோ பயங்கரமாக செட்டாகவும் ஆயிருக்கு. இப்போ எதுக்கு அவர் ஃபேஸ் டர்ன் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷத்துக்கு ரோமன் ரிங்ஸ் ஃபேஸாக மாறாமல் ஹீலாகவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரம் ஃபேஸாக மாற வாய்ப்பு இல்லை. எப்படியும் இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீலாக தான் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்தபடி ரோமன் ரிங்ஸ் த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க கூட செத் ராலன்ஸும் பெக்கி லின்ச்சும் ஜாயின் பண்ணி ரா டாக் டீம் சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியன், அதே மாதிரி இன்டர்காண்டினல் சாம்பியன், ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லாருமே வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பெக்கி லின்ச் ஒரு பயங்கரமான பீக்கில் இருக்காங்க, கண்டிப்பாக பெக்கி லின்ச்லாம் வந்து ரோமன் ரிங்ஸோட ஸ்டேபிளில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் செத் ராலன்ஸும் இப்போதைக்கு ஜாயின் பண்ண மாட்டார். கண்டிப்பாக த ஊசோஸும் ரோமன் ரிங்ஸ் வேணால் ஒரு ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்க மூணு பேருமே சாம்பியனாக இருப்பாங்க. பெக்கி லின்ச் செத் ராலன்ஸ் அவங்க கூட ஜாயின் பண்ண வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கடுத்தபடியாக செத் ராலன்ஸுக்கு புஷ் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக புஷ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு புஷ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த 2021க்குள்ள அவரை ஃபேஸாக மாற்றி அவருக்கான ஒரு பயங்கரமான ஒரு புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுக்க போகிறாங்க. டீன் அம்ப்ரோஸ் WWEக்கு வருவாரா? ஸோ WWE விட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா கம்பெனிலையும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டாரு. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அவர் எல்லா கம்பெனிலையும் முட்டி மோதி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு மோதுறதுக்கான பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கண்டிப்பாக டீன் அம்ப்ரோஸ் WWEக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அடுத்த வருஷமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷமாக இருக்கலாம், கண்டிப்பாக டீன் அம்ப்ரோஸ் WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அதுக்கடுத்தபடியாக பட்டு ஸ்டார் ரிட்டன் ஆவாரா? கண்டிப்பாக பட்டு ஸ்டார் ரிட்டன் ஆவார். பட்டு ஸ்டாவை ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக்குனாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் ஹால் ஆஃப் ஃபேமர்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு ரெஸில்மேனியா 39 வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் அப்படின்ற ஒரு பேரில் நடக்க போது. கண்டிப்பாக ரெஸில்மேனியா ஹாலிவுட்டில் த ராக்குக்கு ஒரு மேட்ச் இருக்கும், ஜான்சினாக்கு ஒரு மேட்ச் இருக்கும். அதே சமயம் கண்டிப்பாக பட்டு ஸ்டாக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் மேட்சை கொடுப்பாங்க. கண்டிப்பாக பட்டு ஸ்டார் ரிட்டன் ஆகி கண்டிப்பாக WWEல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 2020 நடந்த 5-star மேட்சஸோட லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2020 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-star மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் முக்காவாசி NJPWல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் AEWல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கென்னி ஒமேகா அண்டு ஹேங்மேன் ஆடம் பேஜ் வர்சஸ் யங் பக்ஸுக்கு நடந்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கிறேன், அதுக்கு ஒரு 5-star மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில மேட்சுக்கு 5-star கொடுத்துருக்காங்க. WWE பொறுத்த வரைக்கும் ஒரே மேட்ச் தான், NXT UK-ல வால்டர் ஒரு மேட்ச் விளாண்டுருப்பாரு, அந்த மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-star மேட்ச் கொடுத்தாங்க. பெருசாக WWE சொல்லிக்கிற அளவுக்கு 2020 5-star மேட்சஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பொய்யான நியூஸ் போடுறீங்க, திருட்டு நியூஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் பொய்யான நியூஸ் போடுறேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்கிறது ரூமர், இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். விஜய் வந்து அடுத்து சங்கரோட படத்தில் நடிப்பார், அஜித் வந்து அடுத்து ஏர் முருதாஸோட படத்தில் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறது ரூமர். அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அதே மாதிரி இப்போதைக்கு ரூமராக ரொம்ப டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது ஜான்சினா வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு யூனிவர்
யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாம் நடக்கும் ஒரு ரூமரா போய்கிட்டு இருக்கு. இதை யாரெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு $10 காசு கட்டி ஸோ ப்ரோ ரெஸ்லிங் ரிலேஸ்டேட் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து நியூஸ் எடுப்போம், அதுலயே அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைவ் ஸ்டார் மேட்சஸ் வந்து கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா தேவ் மெல்சன். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்லிங் வேர்ல்டுல இருக்க எல்லாரும் அந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த மேட்ச் ரூமரா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி திருட்டு நியூஸ் சொல்றீங்க, திருடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் வந்து அதர் சேனலை பார்த்து திருடுறேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது, நான் வந்து வெப்சைட்டை பார்த்து திருடுறேன். ஸோ வெப்சைட்டில் நான் $10 காசு கட்டினேன் அப்படின்னா அவங்களே எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அமுச்சு விட்ருவாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடுவேன். யூடியூப்பில் வீடியோ பண்ணுற முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறாங்க. அது ரிஷிபீடியாவாக இருக்கலாம், பெரிய பெரிய சேனல் எந்த சேனலாக வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாரும் வெப்சைட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுலேருந்து திருடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ மேக் பண்ணுறாங்க. திருடு தப்பு கிடையாது, எல்லாரை விட பெட்டராக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. அப்படி நான் திருடி தான் நியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்றுங்க, நான் திருடியே நியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்தபடியாக சின்ஸ்கே நாக்கமரா சாம்பியன் ஆவாரா? ஸோ சின்ஸ்கே நாக்கமரா சாம்பியன் ஆக வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு யூனிவர்சல் சாம்பியனோ WWE சாம்பியனோ ஆவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வருஷம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் அவர் WWE சாம்பியனோ இல்லை யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே அதிகமாக இருக்கு. சோனி 10-4 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஜூலையா ஜூனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை மாதம் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1st சோனி 10-4 அப்படின்ற ஒரு சேனல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்லேயே ஓடப்போகுது. கிரிக்கெட்லேருந்து ஃபுட்பால்லேருந்து WWE எல்லாமே தமிழில் ஓடப்போகுது. ஸோ நீங்கள் தமிழில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோனி 10-4 சேனலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்லிங் கிரேசி சேனலை ஏன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெஸ்லிங் கிரேசி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முத முதல்ல மானிட்டைசேஷன் கிடைச்சது, முத முதல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது எல்லாமே ரெஸ்லிங் கிரேசி சேனல் தான். நம்ம கிட்ட ஆல்ரெடி 2 ரெஸ்லிங் சேனல் இருக்கு. ஒரு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஒரு சேனலாக மாற்றணும்னு நினச்சேன். என்னென்னமோ யோசித்தேன், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதில் ஒரு 8-9 வீடியோ போட்டிருக்கேன், அது எல்லாமே ரியல் லைஃப்ல. ஸோ உங்களோட ரியல் லைஃப்ல நடந்த அந்த ரியல் இன்சிடென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பாருங்க. நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட பேக்ரவுண்ட் தான். மறக்காம ஆனந்த் ஸ்டாக் அந்த வீடியோவை போயிட்டு பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட மெயில் ஐடி அனுப்புங்க. உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்டாக் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அடுத்தபடியா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, நான் 90s கிட்ஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை. இந்த கேள்வியே என்னை பார்த்து கேட்டீங்க அப்படின்றது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. மேரேஜ்லாம் ஆகலை ப்ரோ, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ரெஸ்லிங் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும்போது நான் ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க, ரெஸ்லிங் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காண்டு வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ரெஸ்லிங் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்லிங் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெஸ்லிங் சேனலாக நான் வச்சிருந்திருக்க மாட்டேன். நீ ரெஸ்லிங் பார்க்காதன்னு சொன்னதுனால அது மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு. இப்போ வரைக்கும் நான் ரெஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஆடம் கோல் மெயின் ராஸ்டருக்கு வருவாரா? ஸோ ஆடம் கோல் அன்டிஸ்ட்ரிபியூட்டடியராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு ஒரு பயங்கரமான டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஃபேன்ஸுங்க வந்ததுக்கப்புறம் சம்மர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஃபேன்ஸுங்களுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோல் மெயின் ராஸ்டருக்கு வராமல் இருந்தார். இப்போதைக்கு ஆடம் கோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அடுத்த யூனிவர்சல் சாம்பியன் யாராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான யூனிவர்சல் சாம்பியனாக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனை வச்சிருக்காரு. அவருக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்லர் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தோன்ற ஒரு 5-6 ரெஸ்லரோட பேரை சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஜ்ஜி வின் பண்ணலாம், செத் ராலன்ஸ் வின் பண்ணலாம், ஜான் சீனா வின் பண்ணலாம், ஃபின் பெல்லர், த ஃபீண்டு, ப்ராக் லெஸ்னர். ஸோ இவங்கெல்லாம் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி ஸோ சாம்பியன் ஆனாங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும். ஸோ யார் வின் பண்ணுறா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் செத் ராலன்ஸ் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுவாங்களா ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஃபியூச்சரில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன் பண்ணலாம், அதுவும் டீன் ஆம்ப்ரோஸ் வந்தால் தான். இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்றதா என்னோட கருத்து. ஸோ நீங்கள் கேட்டால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஆனந்த் ஸ்டாக் சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த சேனலை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அனுப்புங்க. ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி வரும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க.
அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.